அதாவதுங்க ஒரு தாக்குதல் வந்து நிறுத்தப்படுறாங்க நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும் அதுதானே பாயிண்ட் அது அதுதானே சொல்லியிருக்காது உங்களுக்கு அது அது சொல்லனா தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்தியாவினுடைய முக்கிய ஒரு இடமாக முக்கிய பகுதியாக கருதப்படுகின்ற முக்கிய அங்கமாக கருதப்படுகின்ற பார்லிமெண்ட் அது தாக்கப்பட்டது வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் கொண்டாடப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானம் கழகப்பூச்சி அவர்களால் முன்மொழியப்பட்டு அதுவும் அதோடு இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை இப்போதான் நம்முடைய கழக பூச்சை தெளிவுபடுத்திருக்கல ஏற்கனவே வந்து இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து அது தீர்மானம் வந்து உங்களுக்கெல்லாம் கூட தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் வந்து கழக பொதுச்சார் வந்து அதை வந்து தெளிவுபடுத்திருக்காரு. இல்லைங்க ஒரு 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 அவுட்லைன்ன்றது முக்கியம். வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி? வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி? தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி ஆல்ரெடி டிசைடட், அதாவது பொதுமக்களுடைய உணர்வு, அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உணர்வு, அந்த உணர்வை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் நம்முடைய கழக பூச்சி அதுவும் கட்சி எடுத்த முடிவின்படி அன்றைக்கு வந்து தலைமை கழகத்தை இது மாளிகையில் எடுக்கப்பட்ட முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது. தட் இஸ் த பாலிசி. அதானே பிரிவிலாவது, அதானே இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு மேலே என்ன கூட்டணி இப்போவும் இல்லை எப்பவும் இல்லை என்றைக்குமே இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவு வந்து பொதுச்செயலாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இல்லை அது வந்து தேர்தல் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இருக்குது. இந்த 4 மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலை அரசியலில் வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா வகையிலும் வந்து அந்த தேர்தல் தேர்தல் காலம் என்பதால் வந்து அந்த நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் தேர்தல் நெருங்கும் போது உங்களுக்கு வந்து எங்களோடு யாரெல்லாம் அந்த கூட்டணி வருவாங்க குறித்து எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தலைமை பொறுத்தவரை அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரிய வராது. இல்லை அப்படி இல்லை. அதாவது வந்து இப்போ மீனவர் பிரச்சனையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே, இப்போ வந்து இலங்கை கடற்படையால் அதே போன்று நம்முடைய மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து உதாசீன மீனவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. எனவே நம்ம இழந்த ஒரு கச்சத்தை மீட்பதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணும், அதே நேரத்தில் மாநில அரசு அதுக்கு வந்து எல்லா வித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வகையெல்லாம் நாங்கள் வந்து அந்த தாக்குதலெலாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதாவதுங்க ஒரு தாக்குதல் வந்து நிறுத்தப்படுறாங்க நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும் அதுதானே பாயிண்ட் அது அதுதானே சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு அது அது சொல்லனா தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் பாதுகாப்பு குறித்து தான் நாங்க வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க படிங்க. நீங்க அத ஒரு நாடாளுமன்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகள், அது பாதுகாக்கப்படணும். ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய தூணாக இருக்கிறது. ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து இந்தியாவினுடைய எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்குது. ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இவ்வளோ சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்தியாவினுடைய முக்கிய ஒரு இடமாக முக்கிய பகுதியாக கருதப்படுகின்ற முக்கிய அங்கமாக கருதப்படுகின்ற பார்லிமெண்ட் அது தாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அது ஏற்கனவே பொதுச்சாளர் வந்து அதற்குரிய அந்த கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காரு, வருத்தம் தெரிவிக்க வேதனை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா எதிர்வரும் காலங்களில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் வந்து வரக்கூடாது. ஏன்னா அது நாடாளுமன்றத்தினுடைய அந்த தாக்குதல் வந்து ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். நாங்கள்